எல்லாருக்கும் வணக்கம். நம் பிருந்தகன். இன்னைக்கு வந்து ஜனவரி முதலாம் தேதி, அதனால எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்படி வாழ்த்து சொன்னா ஸ்வீட் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோக்களால ஸ்வீட் தர முடியாது, ஆனா ஸ்வீட்டான ஒரு செய்தி மாட்டிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளைய தளபதி விஜயினுடைய சிக்ஸ்டி த்ரீ திரைப்படம் பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்வீட்டான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தளபதி இலங்கைக்கு வரப்படுறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த தளபதி 63 தொடர்பான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது. இதுல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் நடிக்கிறாரு, அதற்காக தன்னுடைய உடலை வந்து மெருகேற்றுக்கிறாரு, வித்தியாசமான உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க அடிக்கடி கேள்விப்படுறோம். உண்மையிலேயே இவ்வளவு காலம் இந்த உடலமைப்பை மெயின்டைன் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மாத்திரம் இல்லாம, எந்த படத்துக்கும் இளைய தளபதி விஜய் இந்த உடலை மெருகேற்ற மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டதே இல்லை. ஆனா இந்த படத்துக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்காரு. காரணம், கதை மேலையும் அட்லி மேலையும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கலாம். அந்த ரிஸ்க்கான பலனை வந்து நாங்க ஸ்கிரீன்ல பார்த்து தரத்துக்கு தயாரா இருக்கும். அதை தாண்டி எதுக்காகப்பா இலங்கைக்கு வரார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாடல் காட்சிகள் பதிவு செய்யறதுக்காக லொகேஷன் தேடிட்டு இருக்காங்களாம். அட்லி தன்னுடைய குழுவினருடைய இலங்கைக்கு வரப்படுறாரு. அதுலயும் குறிப்பா இந்த தெரியுதுல்ல கோல்ஃபேஸ், இந்த கோல்ஃபேஸ்ல ஒரு பாடல் காட்சி படப்பிடிப்பு நடத்தப்படுறதா சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம, இப்போ போர்ட் சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நடந்துட்டு இருக்குது, அங்கேயும் இளைய தளபதி விஜய்க்கான பாடல் காட்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம, கொழும்போட மத்திய பகுதி டவுன் ஹால், இந்த டவுன் ஹால்லையும் பாடல் காட்சி நடத்துறதுக்கான அனுமதி கோரியிருக்காங்களாம். ரொம்ப அழகான இடம், முன்னாலே விகார மாதவி பார்க்க வேற இருக்குது. ஆக இந்த இடங்களை தளபதி விஜயனுடைய படத்துல பாக்குறதுக்கு நாங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அப்படி ஆர்வமா இருக்கிறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இலங்கையில தளபதி விஜயை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க, அவங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.